அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகமும் சந்தன அபிஷேகமும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த காட்சியை பார்க்கும்போதே நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் விலகி போனது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த வீடியோ காட்சி இருக்கு. முருகப்பெருமான் அபிஷேகத்திற்கு பிறகு ராஜ அலங்காரத்தில் நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. இப்படி வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை என்று சொல்லலாம். முருகப்பெருமானுடைய அருள் இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் எந்த குறைவும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த முருகப்பெருமானின் அருளை பெறுவது மிக மிக நன்மை அப்படின்னு சொல்லலாம். நாம் இப்போ பார்த்த இந்த வீடியோ காட்சி அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை பார்த்தோம். தற்போது தைப்பூசம் தொடங்கியிருக்கு. இந்த தைப்பூசத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் முருகப்பெருமானை அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் ரொம்ப ஒரு வெகு சிறப்பாக இந்த தைப்பூச திருவிழா கொண்டாடப்படும். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அருகரா கந்தனுக்கு அருகரா என்ற வாசகங்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக முருகனுடைய அனைத்து அருளும் நமக்கும் கிடைக்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் முருகப்பெருமான் கொண்ட கோலங்கள் பற்றியும் அவர் நாம் எந்த கோலத்தில் வணங்கினா மிகவும் நல்லது, ஆண்டி கோலத்தில் வணங்குவது சிறப்பாக, ராஜா அலங்காரம் சிறப்பாக அப்படின்னு இன்னும் நிறைய தகவல்களை சுவாரஸ்யமானதாக பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருங்காலி மாலையை ஒரிஜினலாக வாங்கி அணியும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. முருகன் தன்னோட பலவிதமான கோலங்களில் அழகாக காட்சி தந்தாலும் கூட அவருடைய ஆண்டி கோலத்தை, அதாவது தண்டாயுத பாணி வணங்கிட பெரும்பாலான பக்தர்கள் யாரும் விரும்புறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை வணங்கினோம் அப்படின்னா அவரை போல நாமும் பொருள் செல்வங்களை இழப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்குது. இது மிகவும் தவறான புரிதல் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா பழனியில் கூட முருகனை ராஜ அலங்கார கோலத்தில் காட்டுறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுந்தரேஸ்வரரை வணங்கிவிட்டு நம்ம வெளியே வந்ததும் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டி முருகனை பார்க்காமலேயே சில பேர் போவாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான செயல். தண்டாயுத பாணியினுடைய இந்த கோலம் அப்படின்னு கேட்கும்போது மாயையான உலகில் இருக்கக்கூடிய நாம நம்மளுடைய ஆணவம் கர்ப்பம் போன்றவற்றை துறந்து போலியின் மீது பற்றில்லாமல் வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகிறதா சொல்லலாம். மேலும் எத்தனை வேண்டுதல்களை செய்து எவ்வளவு செல்வங்களை பெற்றாலும் சரி, நாம் எதுவுமே இல்லாமல் தான் போக போகிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆண்டி கோலம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்கலாம். குறிப்பிட்டு நாம் ஆண்டி கோலத்தை வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நீங்கள் பழனிக்கு சென்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுங்க. பழனிமலையை அக்னி நட்சத்திர நாளில் சுற்றி வந்தோம் அப்படின்னா மிக மிக சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 450 மீட்டர் உயரத்தையும் 690 படிகள் கொண்டதும் தான் பழனிமலை. முருகப்பெருமானுடைய சிலை மீது வைக்கக்கூடிய அந்த சிரசு விபூதி அப்படிங்கிறது சித்தர்களுடைய கட்டளைப்படி பக்தர்களுக்கு வழங்கப்படுது. சிரசு விபூதி அற்புதமான பிரசாதம். பழனி முருகனுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிரதம், விபூதி போன்ற பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்யப்படுது. மார்கழி மாதத்தில் பன்னீர் அபிஷேகம் செய்யப்படும். ஒரு நாளில் 6 தடவை அபிஷேகம் செய்யப்படுது. பழனி முருகனுக்கு பூக்கள், மாலை மற்றும் அர்ச்சனை போன்றவற்றை செய்வது கிடையாது. பழனி பஞ்சாமிரத பிரசாதத்தை சாப்பிட்றவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் சரியாயிடும். இது நிறைய பேர் உணர்ந்த ஒரு அனுபவமான உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். பழனி முருகன் கோவிலில் மட்டும்தான் இப்படி கோடிக்கணக்கான காணிக்கைகள் பக்தர்களிடமிருந்து வருகிறது என்ற சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு கோவிலுக்கும் இந்த நேரத்தில் மட்டும்தான் நடை திறந்திருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது அந்த நேரத்தில் தான் கடவுளை திருப்தியாக நம்மளால் தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பழனி முருகன் கோவில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். அந்த நேரத்தில் முருகனை தரிசித்து அவருடைய அருளை நம்மளால் பெற முடியும்.
ஒவ்வொரு கடவுளுக்கும் அலங்காரம் ரொம்பவே அற்புதமாக நடக்கும். அலங்காரத்தை பார்க்கும்போது நமக்கு இந்த ஆண்டவன் கொடுத்த ரெண்டு கண்ணு பத்தாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த கடவுளுடைய அலங்காரம் இருக்கும். இது முருகப்பெருமானுக்கு மட்டும் கிடையாது, அம்மனாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, விநாயகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த கடவுளுக்கு செய்யப்படக்கூடிய அலங்காரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த அலங்காரங்கள் அமைஞ்சிருக்கும். பழனி முருகனுக்கு எந்தெந்த அலங்காரங்கள் செய்வாங்க அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது சன்னியாசி அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பாலசுப்ரமணியர் அலங்காரம், வைதிகால் அலங்காரம், ராஜ அலங்காரம், புஷ்ப அலங்காரம், இவையெல்லாம் பழனி முருகனுக்கு செய்யப்படக்கூடிய அலங்காரங்கள். பழனி முருகன் என்னென்ன பூஜையில் எந்த அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். பழனி முருகன் காலை 6:40 அளவில் விழா பூஜையில் சன்னியாசி அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார். இதே போல் காலை 8:00 சிறு கால சந்தி என்கிற பூஜையில் பாலசுப்ரமணியர் அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார். காலை 9:00 கால சந்தி பூஜையில் பாலசுப்ரமணியர் அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார். 12:00 உச்சிக்கால பூஜையில் வைதிகால் அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார். மாலை 5:30 சாயரட்சை பூஜையில் ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார். 8:00 அர்த்தஜாம பூஜையில் புஷ்ப அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார். இந்த நேரங்கள்லாம் முருகனை தரிசித்து நாம் அருள் பெறுகலாம் என்று சொல்லலாம். குறிப்பிட்டு பழனிமலை நம்ம போனோம் அப்படின்னா இந்த நேரங்களில் வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த அலங்காரங்களை தரிசித்து நம்மளால் வழிபட முடியும் என்று சொல்லலாம். தினமும் மாலை வேளையில் ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாக காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான் மறுநாள் காலையில் கோவணம் மட்டும் அணிந்து ஆண்டி வேடத்தோடு காட்சி கொடுப்பார். இது அலங்காரம் போல உலக வாழ்க்கையும் மாறக்கூடியது என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். இந்த உலக வாழ்க்கை போலியானது. இன்று உன்னுடன் இருக்கக்கூடிய பொருள் நாளை உன்னுடன் இருக்கும் என்பது நிதர்சனம் கிடையாது. நீ பிறக்கும் போது எதையும் எடுத்துட்டு வரல, அதே போல நீ இறக்கும் போது நான் உடுத்தி இருக்கக்கூடிய கோவணம் கூட உனக்கு வரப்போவது கிடையாது. நீ எப்படி வந்தாயோ அப்படியே போவாய் என்பதை உணர்த்தும் விதமாக முருகப்பெருமான் கோவணத்தோடு காட்சி கொடுக்கிறாரு. மனிதர்களுக்கு உலக வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஞானத்தை பழமாக வழங்குவதால் முருகனுக்கு ஞான பழம் என்று பெயர் வந்ததாம். இதை உணர்த்தக்கூடியது அவ்வையும் முருகனும் பழம் நீ என்று அவ்வை முருகனை பார்த்து சொன்னாங்களாம். இப்படி முருகப்பெருமானுடைய இந்த புராணங்கள் பற்றி நாம் கேட்கும்போது கண்டிப்பாக அவை அனைத்திற்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு முருகப்பெருமானை நாம் தினமும் காலை முதல் இரவு வரை அடிக்கடி தன்னுடைய கோலத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரியுது. தினமும் மாலை வேளையில் ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாக காட்சி கொடுப்பார். அதே போல் அடுத்த நாள் ஆண்டி வேடத்தில் காட்சி கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்க வேண்டி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கலாம். சாதாரணமாகவே முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபட்டுட்டு வர்றது மிக மிக நன்மை அப்படின்னு சொன்னாலும், குறிப்பிட்டு நம்மளால் அறுபடை வீடுகளுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது எல்லோருக்கும் அந்த பாக்கியம் வாய்க்கிறது கிடையாது. ஆனால் அறுபடை வீடுகளுக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வர்றது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அறுபடை வீடுகளில் எந்தெந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு 2nd படை வீடான திருச்செந்தூருக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரும் கஷ்டங்கள் இருந்தால் கூட அது விலகி போகும், தடைகள் இருந்தால் கூட விலகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கு மட்டும்தான் கடல் இருக்கும். அந்த கடல் நீரில் நம்ம கால் வைக்கும்போதே நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த திருச்செந்தூர் ஒரு மிகப்பெரும் பெயரை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படி நம்ம அறுபடை வீடுகளுக்குமே ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகள் இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது போல் தைப்பூசத்திற்கு உங்களால் முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வர்றது மிகவும் நல்லது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் முருகப்பெருமானின் ஒரு அற்புதமான வீடியோ காட்சியையும் அதை தொடர்ந்து தீபாராதனைகள், அபிஷேகங்கள், ஆண்டி கோலம், அலங்காரம் இவை அனைத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.